இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு பதிவு. பெண்களுடைய எண்ண ஓட்டம், அதாவது எண்ண ஓட்டம் கலர்ஃபுல்லாக இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கே சந்தோஷம். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த பெண்கள் ஒரு முதன்மை ஓட்டமாக இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் ஓட்டம் எடுத்து ஓடிவிடும். பெண்கள் இப்படி செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் அவர்களும் உயர்வார்கள், குடும்பத்தையும் உயர்த்துவார்கள் என்பதே இந்த பதிவோட முக்கியமான ஒரு சிந்தனை. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். இந்த பெண்களுக்கான ஒரு முத்திரை, முத்திரை என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் போடுற இந்த மாதிரி முத்திரைகள் நிறையாக இருந்தாலும் பக்குவ மகாமை அப்படின்னு சொல்லுவாங்க. பக்குவம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பெண் பக்குவமாக பதனமாக பந்தனமாக இருந்தால் அது பார்த்திங்கன்னா அமைதியை குறிக்கும். அந்த அமைதி பேராற்றலை கொடுக்கும். பேராற்றல் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சிந்தனை திறன் சிந்தித்து செயல்படும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே அமைதியாக கோபப்படாமல் நின்று நினைத்து அவங்க செயல்பட்டு அந்த குடும்பத்தை வளமோடு வாழ வைக்க முடியும் என்பதே இந்த முன்னோர்களின் கருத்து. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் குளித்து விட்டு நல்லா குளிச்சுட்டு நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சங்கல்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்ம பீடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு தேவையான விஷயம் துளசி சாறு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குங்குமம். இந்த குங்குமத்தில் தாழம்பு குங்குமம்னா ரொம்ப ரொம்ப நல்லது, சுகந்தத்தை கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துளசி சார் அப்படியே பிழிஞ்சு நல்லா குளிச்சுட்டு வந்துடுங்க. கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க, நல்லா சம்மணம் விட்டு உட்காந்துக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போட தேவையில்லை, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சம்மணம் விட்டு உட்காந்துக்கோங்க. முடியாதவங்க வயதினால் முடியல, கால் பிரச்சனை இருக்குது, நரம்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு, இது வந்து பெண்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இளம் பெண்கள் மட்டும் கிடையாது, வயதானவர்கள் யாராக இருந்தாலும் செய்யலாம் பெண்கள். ஏன்னா இந்த முத்திரை பெண்களுக்காக மட்டும்தான் வேலை செய்யும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சம அப்படிங்கிறது வந்து ஈக்குவலைசேஷன். அழகாக செய்யக்கூடிய சூப்பராக அவங்களுக்கு எப்பேற்பட்ட காரியத்தையும் என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்தே தீரக்கூடிய ஒரு சக்தி இங்கே லகட பூமியில் நடந்தே தீரும். அப்போ சக்தி வந்து பவமாக இருக்க வேண்டும், அங்கே மகிமையாக இருக்க வேண்டும். பவானி அங்கே மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்க வேண்டும். நிகரகண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிகரகண்டி இங்கே இருக்குது, அது துடிக்க வைக்க வேண்டும். அது துடித்தால் குடும்பத்தோடைய நாடி துடிப்பு சூப்பராக இருக்கும். ஹார்ட்பீட் சொல்லுவாங்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆண் எவ்வளோதான் உழைத்தாலும் பெண்கள் அங்கே வந்து நிர்வாகம் சரியில்லை என்றால் எல்லாம் குழஞ்சு போகும். அங்கே நிர்வாகத்திறனும் அங்கே சக்தியும் நினைத்த காரியமும் அங்கே நடக்குமானால் அங்கே குடும்பம் வளம் பெறும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோம், துளசி சாறு, அது கருந்துளசியாக இருக்கலாம் இல்லை எந்த துளசியாக வேணாலும் இருக்கலாம், நமக்கு அது தாளம்பு குங்குமம் அது கிடைக்கலன்னா நார்மல் குங்குமம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க, துளசி சாறை குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நெத்தியை நம்ம வச்சுக்கணும். துளசி சாறு எடுத்து சாறு அந்த சாருக்கு மேலே குங்குமம் வைக்க போகிறீங்க, அவ்வளோதான் சிம்பிள். அப்போது எனக்கு வந்து குங்குமம் வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க துளசி சார் மட்டும் வச்சாலே போதும், மூலிகை பிரயோகம் அவங்க வந்து. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க பெண்கள், அதனால் இப்போ குங்குமம் வைக்கிறவங்க வச்சிங்கன்னா நல்லது இல்லையா அப்படின்னு, வெறும் துளசி சாரை மட்டும் வச்சாலே மூலிகை பிரயோகமாக இருக்குது, நம்ம செய்ய வேண்டியதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளோட ரைட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த கை, இந்த கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பீடம், இங்கே உள்ள சக்தி பீடம், அதை அப்படி வச்சுக்கிறீங்க. அடுத்தது இங்கே வைக்கிறீங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். போட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து கண்ணை மூடிக்கிட்டு உங்களை எண்ணத்தையும் இந்த துளசி சாறு குங்குமம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட சேர்த்து நம்ம வைக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரைட் ஹேண்டில் இருக்க, ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த பூஜம் இங்கே இருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல அப்படி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ப்ரெஸ்ஸு. அடுத்தது வந்து லெஃப்ட்டு, அவர் சின்ன ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். உங்களுடைய எண்ணத்தை எங்கே வைக்க வேண்டும், நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க துளசி சாறு, இந்த நெத்தி பூர்வம் ரெண்டு பூர்வம் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா இந்த லகடம் அங்கே ஆக்னையில் வச்சுட்டு நம்ம ஒரு நிமிடம் மட்டும் கவனத்தை வச்சா போதுமான விஷயந்தான். அந்த நேரத்தில் நீங்கள் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய சக்தி பெருக வேண்டும், நான் நினைச்சதெல்லாம் நடக்க வேண்டும். உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய கற்பனையில், உங்களுடைய வீடு கட்டணும்னு இருக்கலாம், பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கலாம், அவங்க ஒரு வேளை கோபக்காரங்களை இருந்தால் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கலாம், இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி போனால் லைஃப் நல்லாயிருக்குன்னு நினைக்கலாம். எதை நினைத்தாலும் நடக்கும், சக்தி பேராற்றல் இங்கே கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய டைனமோ மாதிரி நம்மளுடைய உடம்பு பெண்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன் இது ஆண்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பவம் வந்து அந்த காலத்துலேயே பெண்களுக்குன்னு தனியாக எழுதி வச்சுட்டாங்க. இது ஆண்களுக்கு செய்யலாமா வேண்டாமன்ற ஒரு கீழே பதிவு இல்லை அந்த ஓலைச்சுவடியில், பெண்களுக்கு மட்டுமே தெளிவாகவே போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஃபில்டர் பேக், அவங்களுடைய விழா இழம்பு வந்து பார்த்திங்கன்னா சக்தியை கொடுக்கும், அது அவங்களுக்குள்ளே ஸ்பெஷலாகவே கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பவர் பாயிண்ட், ஒரு பெரிய ஒரு மந்திரக்கோள் மாதிரி அவங்களுடைய விழா இழம்புகள். அதனால தான் அவங்களுக்கு வந்து சக்தி பீடம் என்ற ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க, ஒரு மந்திரக்கோள் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த மந்திரக்கோளை சரியாக மந்திரம் உருவேற்றினால் மிகப்பெரிய சக்தியாக கொடுக்கும். அந்த மந்திர உரு வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் சொல்லாமல் நம்ம வெறும் மூலிகை பிரயோகத்தில் அந்த சக்தி பீடத்தை ஏற்றினால் அவங்க நினைத்ததை அடையலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. ஆக ரைட் ஹேண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கிறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் ஹேண்டோடைய இந்த இடத்துல ஹோமில் வைக்கிறீங்க, அவ்வளோதான். அப்படியே நீங்கள் வச்சுருக்கி பார்த்தீங்கன்னா மூலிகை அங்கே கவனத்தை வைங்க, ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலேயும் உட்காரலாம். நீங்கள் வைக்க 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 உங்களுடைய சக்ராஸ் நேருக்கு வரும். நான் சொன்னேன் இல்லையா பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மந்திரக்கோள்,
அது வெறும் கோளாக இல்லாமல், வெறும் எலும்பாக இல்லாமல் அங்கே சக்திகள் கிடைக்கும், சக்தி பீடமாக மாறும். அந்த பெண்ணானப்பட்டவர்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு எண்ணம் நிறைவேறும். அவங்க என்ன ஆசைப்படுறவங்களை கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சக்தி அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்குவம் கிடைக்கும், அங்கே பக்குவத்தில் நிதானம் இருக்கும். நிதான அந்த குடும்பம் அமைதியாக மட்டுமல்ல, சுபட்சமாக எல்லா வளமும் பலமும் கிடைத்து அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். அதனால் பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பயிற்சி, காலையில் எழுந்திரிச்சோடனே வெள்ளிக்கிழமை மட்டும் செஞ்சால் போதும், அது குளிச்சு விட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம கிழக்கு முகமாக உட்காந்துட்டு கீழே உட்காந்து ஒரு பெட்ஷீட் போட்டுக்கோங்க, கீழே உட்காந்துட்டு சம்மணம் இட்டு உட்காருங்க, முடியாத பட்சத்தில் சேரில் உட்காருங்க. சேரில் உட்காந்திங்கன்னா அந்த ஏற்று கீழே இருக்கக்கூடிய அந்த கால் வெறும் சாப்பிடாமல் ஒரு பெட்ஷீட் மாரி போட்டு அது மேலே கால் வச்சுக்கலாம். இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக பேராற்றல் கிடைக்கும், நினைத்ததை கிடைக்கும், ஒரு அற்புத சக்தி கிடைக்கும். இது கிடைத்தாலே எல்லாருக்கும் வளம் பெறும், குடும்பம் வளம் பெறும். இது வந்து மிகப்பெரிய ஒரு சீக்கிரட்டாக அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. செய்து நிலம்பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.